வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம போன வீடியோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக் எல்லாமே கேன்வாஸ் எப்படி வச்சு நம்ம தைக்கிறது, அது இல்லாமல் ஷோல்டர் எப்படி வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது, அப்புறம் ஸ்லீவில் வந்து அந்த பேண்ட்டு கிளாத்தை வச்சு ஸ்லீவோட பாட்டத்தில் எப்படி டிசைன் வைக்கிறது, இது எல்லாமே நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம அதோட மீதி இருக்கிற பேலன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பின் கழுத்தில் வந்து நம்ம படிமான தையல் போடாமல் இருந்தோம், படிமான தையல் போடாமல் தான் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். அது வந்து போன வீடியோவில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேலே ஐகார்டில் வந்து இந்த வீடியோவோட லிங்க் வரும், அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவுக்கு போயிடலாம். அது இல்லாமல் அந்த வீடியோவோட கட்டிங் வீடியோ அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து நம்ம ஏற்கனவே குடஞ்சி வெட்டியிருப்போம், அது வந்து ஃப்ரண்ட் சைடில் வரணும். அதே மாதிரி சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடில் அந்த ஸ்லீவோட குடஞ்ச பகுதி வரணும், அது ரெண்டுமே மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டார்டிங்லேருந்து வச்சு பாருங்கள் ஸ்லீவ் கரெக்டாக இருக்கான்னு. சரியாக இருக்குது, இப்போ வந்து அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம கரெக்டாக வச்சுட்டாலே இன்னொரு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்துடும். நமக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணும்போது குடஞ்சி வெட்டியிருப்போம், நீங்கள் அந்த கட்டிங் வீடியோ பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். கட்டிங் வீடியோவில் குடஞ்சி வெட்டியிருப்போம். அந்த குடஞ்ச பகுதி வந்து அந்த டாப்போட ஃப்ரண்ட் சைடு, ஃப்ரண்ட் நெக் எங்கே இருக்கு நம்ம தைச்சிருக்கோம்ல, அந்த ஃப்ரண்ட் சைடில் ஸ்லீவோட குடஞ்ச பகுதி வரணும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு சரியாக வரும், அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தையலுக்கு ரெண்டு தையலை நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சைடு தைச்சிட்டோம் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரியே இன்னொரு ஸ்லீவ் வந்து இந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது இந்த வளைவுகள் வரும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஒரு தையல் போட்டோம், இப்போ இதே மாதிரி இன்னொரு தையலும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைட் ஜாயின் பண்ணுறதை பார்க்கலாம். சைட் ஜாயின் பண்ணும்போது ஸ்லீவோட பாட்டம் ரெண்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆர்ம் ஹோல் வந்து ரெண்டு ஜாயின் பண்ணுற இடம் ஒரே மாதிரி இருக்கணும். அதே மாதிரி சைடு ஓப்பன் வந்து எந்த இடத்துல நம்ம ஆரம்பிக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து ஒரு இன்ச் அளவு தான் நம்ம சைடு ஓப்பனுக்கு விட்டுருக்கோம். அந்த அளவு ஒரு இன்ச் அளவு இருந்தால் போதுமானது. அதுக்கு மேலே நம்ம வந்து இடுப்பு சைட்லலாம் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு டைட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தையலுக்கு விடும்போது 2 இன்ச் அளவு நம்ம விட்டோம், ஆனால் இங்கே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் தைச்சா போதும். ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம கொஞ்சம் லூஸ் விட்டே நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா காட்டன் சுடிதார் வந்து துணி வந்து நினச்சதுக்கப்புறமா டைட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு லூஸ் விட்டுட்டு 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலேருந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட பாட்டம் வர்ற இடத்துல 1 இன்ச் அளவு தான் நம்ம விட்டுருக்கோம். அதனால் முடிக்கும்போது 1 இன்ச் அளவுக்கு முடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம். இப்போ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து 1.5 இன்ச் கூட இல்லை, 1 இன்ச் அளவு தான் நம்ம தைச்சிருக்கோம். இப்போ வந்து இன்னும் கூட கிராஸாக ஒரு டேப் வச்சு கூட நீங்கள் 1.5 இன்ச் அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி 1.5 இன்ச் அளவு தைச்சிக்கோங்க. ஆனால் அந்த ஓப்பன் கிட்ட மட்டும் 1 இன்ச் அளவுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படியே கிராஸாக போயிடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த சைடு ஓப்பன் வந்து 1 இன்ச் அளவு வரணும். இப்போ வந்து நான் அப்படியே இன்னொரு தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம சைடில் 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்காது, உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக வீ கட் கொடுத்துக்குறோம். இப்போ அதே மாதிரி தான் இந்த சைடு நம்ம ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணது இருக்குது பாருங்கள். அது மேலேயே அப்படியே 1 இன்ச்லேருந்து அப்படியே மேலே போய்க்கோங்க. திரும்பவும் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவோட பாட்டத்தில் வந்து நான் தச்சு காட்டுறேன். ஸ்லீவ் பாட்டம் வந்து 1 இன்ச் தான் விட்டுருக்கோம். இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ, நம்ம பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோ நம்ம தேவைன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சுடிதார் வந்து ஒரு 36 சைஸ் சுடிதார் மெஷர்மெண்ட் அளவு தான் நான் கட் பண்ணியிருக்கேன், ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு மீடியம் சைஸ் மீடியம் ஹைட் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சரியாக இருக்கும். நீங்கள் இதே அளவில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காம இதோட கட்டிங் வீடியோவும் பாருங்க, அது மாதிரி இதோட பார்ட் 1 ஸ்டிச்சிங் வீடியோவும் நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும், நீங்களும் அதே மாதிரி தச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து சைடு ஓபன் மட்டும் தான் கொடுக்கணும். இப்போ சைடுக்கு வந்து நம்ம எவ்வளோ தையலுக்கு விட்டுருக்கோம், 1 இன்ச் அளவு விட்டுருக்கோம். அப்போ அந்த 1 இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் அந்த சைடில் ஓப்பன் மடித்து தைக்கணும். அப்போ அந்த 1 இன்ச் அளவு கிளாத்தை வந்து அப்படியே நம்ம கை நிறத்தில் அப்படியே கீறி விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் அயன் பாக்ஸில் வந்து இந்த 1 இன்ச் அளவை அப்படியே அயன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து அயன் பண்ணாமல் சும்மா கையில் தான் வைக்கிறேன். அதே மாதிரி ஓப்பன்லேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு கட் கொடுத்துக்கிறேன். அப்போ வந்து நமக்கு அந்த ஓப்பன் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்த சைடுமே நான் நகத்தில் வந்து நல்லா மடித்து விட்டுறேன். இது காட்டன்றதுனால நமக்கு ரொம்ப ஈஸியாக மடிச்சு நிற்கிது. நீங்கள் வேறு கிளாத்தாக இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மடித்து விட்டுட்டோம். இப்போ வந்து அது வந்து நமக்கு நல்லா கரெக்டாக நிற்கிது பாருங்கள். இப்போ வந்து ஒரு தடவை மடிச்சுட்டு திரும்ப இன்னொரு தடவை 2 தடவை ஃபோல்ட் பண்ணணும். நம்ம மடித்து நல்லா நெக்கத்தில் கீறி விட்ட அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கணும். அந்த மாதிரி மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும்தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி நம்ம மடித்து விட்டுக்கிறோம். இப்போ தைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு திரும்ப நிப்பாட்டிட்டு நல்லா மடித்து விட்டு அந்த ஷேப் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்த ஷேப் அளவுக்கே தான் நம்ம தைச்சி எடுக்கணும், எக்ஸ்ட்ரா போகாமல். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கோங்க. நம்ம ஒரு கட் கொடுத்துருக்கோம்ல அந்த இடம் வரைக்கும் அப்படியே தைச்சிக்கோங்க. அந்த இடத்துல வந்தோன்னா ஊசியை வெளியே எடுக்கக்கூடாது, ஊசி அதிலே இருக்கட்டும், அப்படியே திருப்பிக்கோங்க. நமக்கு தைக்கிறதுக்கு வசதியாக கிளாத்தை வந்து சரி பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஓப்பனையுமே மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த அதாவது அந்த சென்டரில் இந்த ஓப்பனோட சென்டரில் நம்ம இப்போ தைக்கிறோம். அப்படியே தைச்சு அடுத்த சைடு போயிடணும். கொஞ்சம் பொறுமையாக தைச்சுக்கோங்க. இந்த சைடு நம்ம ஸ்லீட்டுக்கு எவ்வளோ தூரம் நம்ம விட்டுருக்கோமோ அதே அளவு ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி நீங்கள் தைச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் நம்ம மடித்து விட்டுருந்ததுனால அது அப்படியே நிற்கும். அதை அப்படியே நம்ம கீழே வரைக்கும் தைச்சு கொண்டு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மாறாக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ என்னோடய எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஓப்பனோட கார்னரில் திரும்பவும் இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நம்ம தைச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே. நம்ம வந்து தையலுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச் அளவை நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுட்டோம்னா நமக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஓப்பன்லேருந்து கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு மேலே சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்றோம். அந்த கட்டு வரைக்கும் நம்ம தச்சு கொண்டு போகணும். இந்த சைடு தைக்கிறோம்ல, அதை வந்து நம்ம கட் பண்ண வரைக்கும் நம்ம தைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சென்டரில் தைச்சி திரும்ப இன்னொரு ஸ்லிட்டுக்கு கொண்டு வரணும். இப்போ வந்து நல்லா நான் மடித்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். நீங்கள் அயன் கூட பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 1 இன்ச் அளவுக்கு நல்லா நம்ம மடித்து விட்டுருக்கோம். இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு உள்ள வரைக்கும் போகணும். அப்போ இந்த இடத்துல இருக்க துணியை திரும்ப 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு தடவை இப்படி மடிச்சுக்கலாம். மடிச்சிட்டோம்னா நம்ம ஏற்கனவே அந்த மடித்து விட்டது அப்படியே தான் இருக்கணும். அதில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை தான் நம்ம அப்படியே உள்ளே மடித்து விட்டுக்கிறோம். இப்போ 1 தடவை மடிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு தடவை மடித்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் அடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தைக்கும்போது கொஞ்சம் தூரம் 1-4 இன்ச் அல்லது 5 இன்ச் அளவுக்கு தைச்சிட்டு நிப்பாட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்ப மடிச்சுக்கோங்க. ஒரேடியாக தைச்சிட்டு போக வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக வரும். அந்த அளவுகள் வந்து நம்ம ஏற்கனவே மடித்து விட்டது மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கட் கொடுத்துருக்கோம்ல, அந்த கட் கொடுத்த வரைக்கும் அப்படியே தைச்சு கொண்டு போயிருங்க. கொண்டு போயிட்டு அப்படியே ஊசியை வந்து வெளியே எடுக்கக்கூடாது, அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு சென்டரில் தைக்கணும். அதுக்கு முன்னாடியே ஆப்போசிட்டில் இருக்கிறதையும் நம்ம மடித்து கையில் வச்சுக்கணும். அப்போ வந்து சென்டரில் தைச்சிட்டு திரும்ப அப்படியே ஊசி எடுக்காமல் திருப்பிட்டு திரும்ப அப்படியே கீழே போயிடணும். இப்படி நீங்கள் தைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த சுடிதாரோட கார்னரில் இன்னொரு தையல் போடுவோம்ல, அந்த ஸ்லிட்டில் அந்த தையலும் அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு 36 சைஸ் சுடிதார் மெஷர்மெண்ட் அளவில் ஒரு கட்டிங் வீடியோ ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்ட் 1 போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோவும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் எனக்கு நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சுருக்கோம். அந்த பைப்பிங் வந்து வெளியே வராமல் இருக்க சின்ன சின்னதாக ஹெமிங் பண்ணிக்கோங்க அங்கங்கே. அதே மாதிரி பேக் நெக்குக்கும் ஹெமிங் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.